வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் சேர்த்து ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த குழம்பு வந்து சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டுக்கிறதுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்பான் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த குழம்பு வந்து குக்கர்ல தான் பண்ண போறோம். நீங்க கடாயில பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டும் பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு கீரன பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 15 வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு லேசான பொன்னிற வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுந்தும் நல்லா வதங்கிருச்சு. அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கினா போதும், ரொம்ப மசியெல்லாம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச அவரைக்காய் இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து 100 கிராம் அவரைக்காய் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக நறுக்க வேண்டாம், நம்ம பொரியலுக்கெல்லாம் நறுக்கோம்ல அந்த மாதிரி பொடியாக நறுக்க வேண்டாம், சாம்பாரில் சேர்ப்போம் இல்லையா அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம், அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். சும்மா இது ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த காயோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதை வந்து தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த குழம்பு வைக்கிறேன் இல்லையா, அதை வச்சு முடித்ததுக்கப்புறமா இதில் இருக்க அந்த வெந்த உருளைக்கிழங்கு இருக்கும்ல அதை எடுத்துட்டு தனியாக ஒரு 4-5 பீஸ் எடுத்து தனியாக மசிச்சிருங்க. மசிச்சுட்டு இந்த குழம்பு வந்து இன்னொரு கடாய்க்கு மாற்றிட்டு அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை அந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த கடாயிலே வந்து கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டீங்கன்னா நல்லா குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இந்த அவரைக்காயோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அந்த குழம்புக்கு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா இதில் சேர்க்குற தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ அந்த திக்கான கிரேவி வந்து சப்பாத்தியோட பூரியோட தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அளவாக தான் சேர்க்குறேன், ஏன்னா மதியம் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நைட்டுக்கு வந்து சப்பாத்தியோட வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இந்த காய் வேகும்போது அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதனால் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க.
என்னோட குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விசில் வச்சுட்டு அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வச்சுட்டு எடுத்தா கரெக்டா அந்த காய் வந்து வெந்திருக்கும். உங்களோட குக்கர்ல வைக்கும்போது எந்த அளவுக்கு விசில் வச்சா காய் வெந்திருக்குமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க விசில் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்களேன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு கடாய்க்கு மாத்திட்டு கொஞ்சமா மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்டியான அவரக்காய் உருளைக்கிழங்கு குழம்ப நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.